இன்னும் பரிசோதனைக்குட்படாமலே இருக்கிறார்கள் இதே நோயால்தான் இந்தியாவில் அதிக மக்கள் இறந்தார்கள் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக சக்கர வேதியால் இந்தியாவில் அதிக மக்கள் இறக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நுரையீரல் மற்றும் காச நோயாலும் மக்கள் இறக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் சக்கரவியதியால் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருந்துள்ளனர் என்றும் குளோபல் பேர்டன் டில்சிஸ் அதாவது டிபிடி என்ற உலக சுகாதார அமைப்பும் கூறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் இருந்த சக்கர வியாதி இறப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் மூணு புள்ளி மூணு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சம் மக்களில் ஏறக்குறைய குறைய இருபத்தாறு பேர் சக்கர வியாதியால் இறக்கிறார்கள் என்றும் சக்கர வியாதி மரபு ரீதியாகவும் வாழ்க்கை முறையினாலும் இந்திய மக்களுக்கு வருகிறது என்றும் சக்கர வியாதி என்பது ஒரு நாள்பட்ட வியாதி கணையம் இதனால் பாதிக்கப்படுகிறது என்பதோடு நிறுத்தாமல் மொத்த உடலையும் பாதிக்கிறது வாழ்நாள் குறைகிறது என எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது சக்கர வியாதி பல நோய்களுக்கு வழிவகுக்கிறது இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு கண் பார்வை குறைதல் நரம்பு சிதைவு என பல ஆபத்தான நோய்களையும் தருகிறது இதில் மற்ற நாடுகளில் அறுபத்தைந்திற்கு பிறகுதான் வியாதி ஏற்படுகிறது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நாற்பது வயதுகளிலேயே தொடங்குகிறது எனவே இந்தியா விழிப்போடு இருக்க விழிப்போடு செயல்பட வேண்டும் என்ற உலக சுகாதார அமைப்புகளும் அறிவுறுத்தியுள்ளன நிச்சயம் வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டால் வியாதியை தடுக்கலாம் என்றும் மரபு ரீதியாக பெற்றோருக்கு இருந்தால் அவர்களின் பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றும் நிறைய காய் மற்றும் பழங்கள் உடற்பயிற்சி நிறைய நீர் அருந்துதல் என ஒழுங்கான வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் வியாதி வராமல் உங்கள் ஆயிலை நீடிக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் வல்லுநர்கள் இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் இம்மே மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி